கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து அவர் தன்னை வேத வித்வான்னு சொல்லியிருந்தார். அவர் மந்திரம் சொன்னார், ஓம் அக்னேனய சுபதாராய அஸ்மான் விஸ்வானி தேவ வயுனானி வித்வான் யுயோதி அஸ்மஜ்ஜுஹுராண மேனு பூயிஷ்டாந்தே நம உக்திம் விதேம. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அக்னி பகவான் நம்மளை நல்வழிப்படுத்தட்டும் அப்படிங்கிற மாதிரி அனுவாதம் பண்ணியிருந்தார். இது வந்து தவறான அனுவாதம், அதனால் நான் என்ன நினச்சேன்னா ஒரு வீடியோ போடலாம் சின்னதாக. அக்னி பகவான்னு ஒரு பகவான் இல்லை வேதத்தின். இந்த மந்திரம் வந்து வேத மந்திரம், ஆனால் வேதத்தின்படி அக்னி பகவான்னு ஒரு பகவான் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன், பாருங்கள் பின்னாடி. ஓம் ஏக்கம் சத்விப்ரா பகுதா வதந்தி, இறைவன் ஏக்கம் ஒரே ஒருவன் தான். விப்ரா பகுதா வதந்தினா வேதமறிந்த ஞானிகள் வித்வான்கள் இறைவனை பல பெயர்களாக அழைப்பதுண்டு. அதில் அக்னிங்கிறது ஒரு இறைவனோட ஒரு பேர். ஆனால் நம்ம வீட்டில் எரியற அக்னியோ இல்லை ஹோமகுண்டத்தில் எரியற அக்னியோ வானத்தில் சூரியனில் எரியற அக்னியோ இது அக்னி பகவான் இல்லை. அக்னினா வேதத்தில் பார்த்தீங்கன்னா ரிக்வேதத்தில் முதல் மந்திரத்திலேயே ஒரு முதல் மந்திரத்திலேயே இந்த அக்னிங்கிற வார்த்தை வரும். ஓம் அக்னி மீடே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவம் ருத்விஜம் ஹோதாரம் ரத்னதாதமம். இதில் பார்த்தீங்கன்னா அக்னிங்கிற வார்த்தையிலலாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு மந்திரம். மார்க்கெட்டில் வந்து வேத புத்தகம் வாங்கினீங்கன்னா அதில் வந்துட்டு அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க இந்த மந்திரத்தோட அர்த்தம், நாம் அக்னி பகவானை வழிபடுவோம் வழிபடுவோம், அக்னி பகவான் நம்மை நல்வழிப்படுத்துக, நாம் நான் அக்னிக்காக ஆசைப்படுகிறேன், இந்த மாதிரிலாம் எழுதியிருந்தாங்கன்னா அந்த புத்தகம் வந்து வேத வித்வான் எழுதின புத்தகம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஏன்னா இந்த மந்திரத்தில் அக்னியோட அர்த்தம் அக், அக் என்ற தாத்துவிலிருந்து சமஸ்கிருதத்தில் அக்னா அக்ரிணி, அக்ரிணினா பிரளயத்திலும் உயிருடன் இருப்பவன் அக்னி, அந்த இறைவனோட பெயர் அக்னி. பிரளயத்தில் இருக்கும் இறைவனோட குணம், அந்த குணம் இருக்கு பாருங்களா, அதனால இறைவனோட பெயர் அக்னி. ஸோ அக்னே நய சுபதாராயனா, ஏ இறைவா நான் உன்னை பிரார்த்திக்கிறேன், நீ என்னை நல்வழிப்படுத்து. எப்படி பிரார்த்திக்கிறேங்கிற அந்த முறையும் வந்து அதே மந்திரத்தில் இருக்குது. பூயிஷ்டாந்தே நம உக்திம் விதேம, உக்திம்னா வேத மந்திரம். இப்போ சுக்தம் சொல்கிறோம், புருஷ சுக்தம் ஸ்ரீ சுக்தம் அப்படிலாம் சொல்கிறோம் பாருங்கள். இதெல்லாம் சுக்தம், சுக்தம் உக்தம் உக்திம் இதெல்லாம் வந்து கலெக்ஷன் ஆஃப் வேத மந்திரம். ஒரு 20 மந்திரம் 30 மந்திரம் 40 மந்திரம் ஒரு சூக்தம் அப்படி சொல்கிறோம், இல்லை 10 மந்திரம் ஒரு சூக்தம் சொல்கிறோன்னா இதை உக்திம் விதேமனா, இந்த வேத மந்திரத்தை சொல்லி வேத மந்திரங்களை சுக்தம் சுக்தமாக சொல்லி உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன், ஆகுதி இட்டு விதேவ விதேமனா விசேஷமாக நமஸ்கரிக்கிறேன். அதனால் அக்னி பகவான் நம்மை நல்வழிப்படுத்தட்டும் அப்படின்னு சொன்னால் அக்னி பகவான் ஒரு பகவான் இல்லை, இருக்கிற ஒரே இறைவனோட பேர் அக்னி, அந்த இறைவனோட பேர் வாயு, அந்த இறைவனோட பேர் சூரியன் சந்திரன் இந்த மாதிரி பல பேர் இருக்குது. ஆனால் வானத்தில் இருக்கிற சூரியன் வந்து இறைவன் கிடையாது, அதே மாதிரி வானத்தில் இருக்கிற நிலா வந்து இறைவன் கிடையாது. ஸோ இந்த விஷயம் நம்ம தெரியாதனால நம்ம இன்றைக்கி 33 கோடி தேவர்கள் தேவதைகளை நம்மளே உருவாக்கிட்டோம். அவங்கவுங்களுக்கு தனித்தனி சிலைகள் வடித்து அந்தந்த சிலைகளுக்கு அந்தந்த கோவில் கட்டி கோவில் உருவ வழிபாடு உருவாயிடுச்சு. ஏன்னா நமக்கு சமஸ்கிருத ஞானம் தெரியாததுனால. சமஸ்கிருத ஞானம்னா பவத நாம கிம் இந்த மாதிரி இல்லை, உங்கள் பேர் என்ன மம நாம இந்த மாதிரி சமஸ்கிருத ஞானம் இல்லை. வேதத்தில் இருக்கிற வியாக்கரன் சாஸ்திரம், வேதத்தில் இருக்கிற அந்த 6 அங்கங்கள் சமஸ்கிருத ஞானம் தெரியாததுனால நம்ம வேதத்தை வந்து தப்பாக டிரான்ஸ்லேஷன் பண்ணி பண்ணி நம்மளே வந்து வழிபாடு நம்மளே உருவாக்கிடும். அது வேதிக தர்மத்தில் இல்லை எங்கேயுமே. இப்போ கணானாம் துவா கணபதி ஹவாமகே எல்லா கோவில்லையும் முதல்ல சொல்கிற மந்திரம் இது. கணானாம் துவா கணபதி ஹவாமகையோட அர்த்தம் என்னென்னா, கணபதினா என்ன அர்த்தம், கணபதினா வந்து தும்பிக்கையை வச்சுட்டு இருக்கிற ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு இறைவன் கிடையாது. அதே மாதிரி ஒரு மனுஷன் வந்து தலையை, இப்போ அந்த சிவபுராணத்துலேயோ ஏதோ ஒரு புராணத்தில் வருது, சிவபெருமானுக்கு கோபம் வந்து அவரோட பையன் கணேஷ் கணபதியோட தலையை வெட்டுருவார். தலையை வெட்டின பிறகு ஐயோ கோவப்பட்டோமேனு சொல்லிட்டு ஏதோ ஒரு தலையை எடுத்துகிட்டு வானா, அந்த நேரத்தில் வந்து யானை தலை தான் கிடச்சிது, அந்த யானை தலை எடுத்துகிட்டு வந்து ஒட்டிட்டாங்க. இதுதான் புராண கதை, இது வந்து புழு கதை, அன்சயின்டிஃபிக். தலை வெட்டின பிறகு தலை அங்கே தானே இருந்தது, அந்த தலையை எடுத்து ஒட்ட வச்சுக்கலாமே, ஏன் இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. பட் ஆனால் தலையை ஒன்ஸ் வெட்டிட்டானா திருப்பி சேர்க்க முடியாது, அதுவும் யானை தலையை சேர்க்கவே முடியாது. ஸோ கணபத்தினா, கணம்னா என்னென்னா
கவுண்டிங் எண்றது. இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாத்தையும் எண்ணா. இப்போ உலகத்தில் வந்து 1000 கோடி மரங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா மரங்களுக்கும் ஒரு தலைமரம் ஒன்று இருக்கும். அந்த மரத்திலும் தலைவன் வந்து இறைவன், அந்த மரத்தையும் படைக்கக்கூடியவன் இறைவன். அதனால் இறைவனை கணபதினு சொல்லுவாங்க. பத்தினா வந்து தலைவன். என்னெல்லாம் பொருளை நீ எண்ண முடியுமோ அந்த எண்ணக்கூடிய பொருள்களுக்கு எல்லாம் தலைவன் கணபதி. கணானாம் துவா கணபதி ஹவாமகே. ஹவாமகேனா நான் இறைவனை எப்படி வணங்கணும்னா யாகத்து மூலமாக. அதே மாதிரி தான் யாகத்தில் இது நிறைய பேருக்கு இந்த மூட நம்பிக்கையும் இருக்குது. யாகத்தில் வந்து நம்ம இறைவனை வணங்குறோம் பாருங்கள், அந்த அக்னிக்கு நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். தப்பு அது. ஹோமகுண்டத்தில் எரியிற அக்னி வந்து ஜட அக்னி, ஜடம், ஜடப்பொருள். அதில் கை வச்சிங்கன்னா உங்கள் கை சுட்டுரும். நீங்கள் அதை வணங்கினாலும் உங்கள் கையை சுட்டுரும். ஏன்னா அது ஜடப்பொருள், அதுக்கு தெரியாது நீங்கள் அதை வணங்குறீங்க இல்லைன்னு. அதனால் ஹோமத்தில் நம்ம இறைவனை வணங்குகிறோம். எதுக்காக இறைவன் ஹோமம் பண்ண சொல்லியிருக்காருனா, ஹோமம் பண்ணால் எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மை. மழை கரெக்டான டைமில் வரும். இதில் சயின்டிஃபிக் முறை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சயின்டிஃபிக் ப்ராசஸ் இதை பற்றி நான் தனியாக பேசுகிறேன். ஹிந்தியில் ஒரு இங்கிலீஷில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தமிழ்லையும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் ஹோமகுண்டத்தில் எரிகிற அக்னியை நம்ம வணங்கக்கூடாது. அது அக்னி பகவான் இல்லை, இறைவனை வணங்க வேண்டும் வேத மந்திரங்களால் ஹோமத்தில் ஆவுதி இட்டு. ஸோ இந்த சயின்ஸ் தெரியாததுனால நம்ம ஹோமகுண்டத்தில் எரிகிற அக்னியை வந்து நம்ம இறைவன் நினச்சிட்றோம். அதே மாதிரி வந்து அக்னி எந்த இடத்துல அக்னி எரிஞ்சாலும் இது வந்து அக்னி பகவான், இது வாயு பகவான். வாகதி கந்தன்யோஹோ இதி வாயுஹு. அளவற்ற சக்தி படைத்தவன் இறைவன், அவனுடைய பெயர் வாயு. நம்ம புயல் அடிச்சதுன்னா புயல் வந்து சில சமயம் மரங்கள்லாம் தூக்கிடும், கார் பஸ்ஸை கூட தூக்கிடும். அளவற்ற சக்தி உடையது வாயு, நம்ம காற்று. அதனால இறைவனோட பெயர்லேருந்து நம்ம காற்றுக்கு வாயுன்னு இறைவனே சொல்லியிருக்காரு. காற்றுக்கு வாயுன்னு இன்னொரு பேர், இறைவனோட பெயரும் வாயு. ஆனால் அடிக்கிற காற்று வந்து இறைவன் கிடையாது. ஸோ இந்த விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த மந்திரத்தை பார்த்ததுனால எனக்கு ஒரு சின்ன வீடியோ போடணும்னு தோணித்து. அக்னே நய சுபத்தாராயனா, இறைவன் நம்மை நல்வழிப்படுத்தட்டும். எப்படி நல்வழிப்படுத்துவார், ஏன் நல்வழிப்படுத்துவார், ஏன்னா நம்ம அவரை வணங்குகிறோம். எப்படி வணங்குகிறோம், உக்திம் விதேம, வேத மந்திரத்தை கூறி அவரை நாம் வணங்குகிறோம். அப்படி இல்லைன்னா நமக்கு நம்மளை அவர் ஏன் நல்வழிப்படுத்துவார். நான் திருப்பியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.